போறா. நான் நினைச்ச விஷயம் நீ நம்ம வாழ்வில என்ன பார்க்க போறா, எங்க பாட்டி எனக்காக தேர்தல் சந்தோஷம் பண்ண போறாங்க எப்படின்னு பாக்கலாம் வாங்க. என்ன செய்ய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினா இந்த பாருங்க கடுகு, கடுகு பொரிஞ்செடுத்து, கடுகு பொரிஞ்ச பிறகு மிளகா, வத்தல் மிளகா, நல்லா வறுபட்டுருக்கு பாருங்க. மிளகாயும் இப்படி தான் வறுப்பணும். இதுக்கு மேலே வறுத்தா நல்லா இருக்காது, ரொம்ப கருப்பாக இருந்தால் மிக்காச்சலுக்கு தான் கருப்பாக இருக்கும். உளுந்து உளுந்து போட்டிருக்கேன், பாருங்க உளுந்து செவர ஆரம்பிக்குது. சேப்பா வரும்போது கொஞ்சம் மல்லாட்டை மணிலா பயிர், இந்த பாருங்க கருவேப்பிலை போட்டாச்சு. எல்லாம் நல்லா வழிபட்டு வந்து பாருங்க, எண்ணெயில் வந்து நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க அதுல தேங்காய் திருவி வச்சிருக்கத போட்டு வறுத்துக்கணும். தேங்காய் சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு மூடி தேங்காய், அரிசிய உதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கணும் சாதம். பாருங்க பிடிச்சவங்க தேங்காய் எண்ணெயில வறுத்துக்கலாம், இல்லாட்டி சமையல் எண்ணெயிலே வறுத்துக்கலாம். மேலே மட்டும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் ஆகணும் தேங்காய் சாதத்து. தேங்காய் எல்லாம் வறுக்கிற பாருங்க, எல்லாத்தையும் போட்டு வறுத்ததும் கலரே பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிம்மில் வச்சே வருங்க, ஏன்னா காந்தி போயிடும், காந்திட்டால் சாதம் நல்லா இருக்காது. அவ்வளவுதான் இது. சாதம் உதிரி உதிரியாக வடித்து அதை இதை எடுத்து போட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு கலந்துற வேண்டியதான். இந்த பாருங்க தேங்காய் போட்டதில் அரிசி சாதம் உதிரி உதிரியாக வறுத்து வடித்த அரிசியை அதில் போட்டு இதுக்கானது போட்டாச்சு. அதுக்கான சால்ட்டு போட்டு அதை பாருங்க கலரிட வேண்டியதுதான். அதை பாருங்க இந்த பாருங்க இப்போ வடித்த சாதம் உதிரி உதிரியாக எடுத்து இந்த தேங்காய் வறுத்துவதும் அதில் எடுத்து போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சால்ட்டு போட்டு அப்படியே கலரிட வேண்டியதுதான். இந்த பாருங்க ஜோராக இருக்குது தேங்காய் எண்ணெய் வாசனையை. பாருங்கள் தேங்காய் சாதம் ரெடி.